Yes, Makale, keep subscribing, liking, sharing, and bell notifying at Little Talks. This video is sponsored by The Stitches, made in Madras. Hi, this is Deepika. என்னடா ஒரு வீட்டுக்குள்ள நடந்து போறான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல்ல வந்து ஹாப்பி பெட்ரூம்ஸ்னு ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு பரிச்சயமான முகம் பார்க்க தான் போறோம். எல்லாருக்குமே தெரியும், விஜய் டிவியில வந்து இவங்க பாப்புலர்லி நோன் ஆஸ் தில்லி. ஆனா அவங்க ரியல் லைஃப்ல எப்படி இருக்காங்கன்னு நம்ம போய் பார்த்துக்கலாம். போய் வாங்க, சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஹலோ, ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் நம்மளுக்கே கிடைச்சிருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய் 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 மேம், ஹாய் மேம், ஹாய், ப்ளீஸ் வெல்கம், உள்ளே வாங்க. நாங்கள் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன், இவங்க தான் எங்களை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இங்கே வாங்க, உள்ளே உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க, ம், இங்கே பார், லூஃபி கம்மியா கம்மியா, அப் அப், வாங்க நான் உங்களோட தான் உட்கார்றேன். வாங்க, அதான் உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும், லைக் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து டாக் லவர்ஸ் அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. ஸோ டாக்ஸ் எப்படி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படியே வளர்க்கணும் அப்படின்ட்டு, எதுனால டாக்ஸ் மேலே அவ்வளோ பிரியம்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல தான் நான் வளர்க்கவே இல்லை ஆக்சுவலி. ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும்போது பிஸ்கெட்ஸ் ஏதாவது போட்டு ஃபீட் பண்ணுறது, கொஞ்சிறது, குளிப்பாட்டி விடுறது எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 15 இயர்ஸாக தான் வந்து ரொம்ப ஓவராக க்ரேஸாக கண்டிப்பாக வளர்த்தாகணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சு, அது ஆல்மோஸ்ட் அப்படியே அது வெல்ஃபேர் அனிமல் வெல்ஃபேர் சைட் போய் ரெஸ்கியூ பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி அது வேறு மாதிரி ஆகிடுச்சு இப்போ. ஸோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் ஆக்சுவலி இப்போ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தேன், ஃபுல்லாக வேரியஸ் டாக்ஸ் இருக்குது. அப்போ தான் தெரியுது உங்களோட லைஃப்பில் வந்து டாக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ இவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படிலாம் சொல்லுங்க. ஆக்சுவலி இவங்க வந்து டஃபி, இந்த வயலட் கலர் சாரி இருக்கேன் பார்த்தீங்களா, அவன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பெட். ஓகே. ஸோ ஹீஸ் 14 இயர்ஸ் ஓல்டு. இப்போ அம்மா வீட்டில் இருக்கான், கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறது தான் இவங்களோட டாக். இவர் ஒருத்தர், இன்னொருத்தர் இருக்காரு, அவங்களும் இறந்துட்டாங்க அவங்க. அண்ட் இந்த பக்கம் ஒயிட் கலர் பொமரேனியன் வந்து என்னோட ரெஸ்கியூ டாக் அது. ஸோ ரெஸ்கியூ உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் வச்சிருந்தேன் ஒரு 1 மந்த், அதில் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டேன். ஸோ அவனுக்கு அடாப்ஷன் கொடுக்குறது எனக்கு மனசு இல்லை. ஸோ நானே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஹீஸ் ஆல்சோ 12 plus 13 plus தான். அவன் லாஸ்ட் இயர் இருந்தான், இறந்துட்டான் அவன். அண்ட் மேலே அஃப்கோர்ஸ் இவங்க ரெண்டு பேரும். அண்ட் அந்த மேலே தான் எங்களோட கம்ப்ளீட் ஃபேமிலி பிக்சர். ஆக்சுவலி வெட்டிங்கில் இவங்களோட எல்லாருமே நாங்கள் 4 பேருமே மிஸ் பண்ணுவோம், கூட்டிகிட்டு போக முடியல, ஊரில் நடந்தது. அதில் எங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா இவங்க ஃப்ரெண்டு எங்களுக்கு அந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலி, 4 பேரையும் வச்சு. அண்ட் சென்டரில் இருக்கிறது இவனும் இவங்களோட இன்னொரு பெட் ப்ரூனோன்னு சொல்லிட்டு அவனும் இறந்துட்டான். எல்லா இவன் ஆக்சுவலி இவங்க எல்லாருமே வந்து அடாப்டட் டாக்ஸ், அடாப்டட் யாருமே. ஆமாம். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது ஆக்சுவலி. இது வந்து ஸ்பாட்டி. ஸோ இவங்களும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டு இருந்தவங்க, கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி மேகட்ஸில் இன்ஃபெக்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 1 இயர் எங்கிட்ட இருந்து யாருமே அடாப்ட் பண்ணாமல், ஸோ கடைசியில் பெங்களூரில் ஒரு அடாப்ஷன் சென்டர் ஷெல்டரில் பிளேஸ் கிடச்சிது. ஸோ அங்கே அடாப்ட் பண்ணி விடும் போது தான் இவரை பார்த்தது. ஸோ அது ஆல்மோஸ்ட் அங்கேருந்தோடைய ஸ்டோரி. ஸோ டாக் லவ்லேருந்து அப்படியே உங்கள் லவ்வும் மலர்ந்துச்சு. சரி, ஆக்சுவலி நான் பார்த்தேன் இப்போது உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தாலே வந்து மெயினாக இதை டாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் இவரோட தான் இருப்பீங்க அப்படின்ட்டு. ஈவன் நான் வந்து ஒரு இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து போட்டிருந்தீங்க, இவர் ஆசைப்பட்டார் தான் நீங்கள் மூக்கு திருக்கிட்டீங்க அப்படின்னு. அந்த லவ் ஆக்சுவலி எப்படி ஓகே டாக்ஸ் லவ் நீங்கள் போய் பார்த்தீங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? ஆக்சுவலி அது லவ்வே கிடையாது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் லவ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க போனேன், அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் நான் போக ஆரம்பிப்பேன் அவனை பார்க்குறதுக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் இருந்தோம். இவங்க சென்னைக்கு வருவாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா நான் இங்கே பண்ணுறது, ஃபோனில் பேசுகிற அந்த மாதிரி. அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்கள் வீட்டுக்கு உரிமையாக வருவாங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுவாங்க, நாங்களும் வெளியில் போகிறோம் அந்த மாதிரி. அண்ட் என்றைக்குமே வந்து என் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, என்ன லவ் பண்ணுறேன்னு என்றைக்குமே எங்கிட்ட வந்து சொன்னதே கிடையாது. நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது டேரெக்டாக இவங்க அப்பா அம்மாவுக்கு எனக்கு தெரியாது இவங்க அப்பா அம்மா ஊர்லேருந்துலாம் வருவாங்கன்ட்டு. ஸோ எங்கள் அம்மா கால் பண்ணாங்க, இது மாதிரி அசோக் அண்ட் அசோக் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. என்ன உனக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க? பொண்ணு கேட்டு அடப்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னா, சரி ஓகேம்மா நீ பேசு, நான் ஷூட் முடிச்சுட்டு வந்து நான் என்னென்னு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. ஸோ எதுவுமே சொல்லலை, நான் சென்னைக்கு வரேன், இல்லைன்னா இவங்க அப்பா அம்மா வந்து ஆந்திராலாம் ராஜமண்டிரியில் இருப்பாங்க.
ஸோ டோட்டலாக எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்து நான் பேசினேன், ஏன்னா அதுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிட்டாங்க, எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் இவர்கிட்ட பேசினா என்ன திடீர்னு என்னென்னா, இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. பட் என்னென்னா, நான் நடுநிலையில் மென்ஷன் பண்ணுவேன் எப்பவுமே, ஒன்று எனக்கு வெட்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையவே கிடையாது மேரேஜில், அண்ட் அதையும் மீறி நான் பண்ணணும்னு நினச்சா எங்கள் அப்பா அம்மாவோட விருப்பத்தை தான் நான் பண்ணிப்பேன். ஸோ அதனால் டேரெக்டாக எங்கள் அப்பா அம்மா கிட்டே வந்தார். ஸோ இவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பேசணும், பேசி சரி அப்பா அம்மாக்கிட்டையும் பேசும்போது எங்கள் அம்மாவும் தான் சொன்னாங்க ரெண்டு பேருமே, லைக் இவர் தான் எனக்கு ரைட் சாய்ஸ்ன்னு எனக்கு தோணுது, இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம், நீ பண்ணிக்கோ அப்படின்னு. நான் இன்னொன்று என்னென்னு கேட்டால், கொஞ்சம் வெட்டிங் தள்ளி, ஏன்னா ஆக்சுவலி டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏமா ஏமா. ஸோ ஜான்வரி எண்டு வந்தாங்க, மார்ச் ஒரு ஏப்ரல் சொல்லி ரெண்டு டேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே. எனக்கு 1 மந்த் தான் இருக்குது கேப்னால, என்ன பண்ணுறேன்னா டோட்டலாக நான் மைண்ட் செட் பண்ணிக்கல, இவ்வளோ நேரத்துக்குள்ளே வெட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் தள்ளிக்கிட்டேன், மேபி 1 இயரில் இல்லை முடியாது, இதில் தான் பண்ணி ஆகணும், நீ வந்து எதுவுமே யோசிக்காது, எல்லாமே வந்து பாசிட்டிவாக பர்ஃபெக்டாக நடக்கும், நீ எதுவுமே வரி பண்ணிக்காதுன்னு சார். ப்ளஸ் இவ்வளோ பயங்கரம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாரு, நீ எதுவும் லைக் எதுவும் தப்பாகவே நடக்காத, கண்டிப்பாக உனக்கு நான் பாசிட்டிவாக இருப்பேன், உன்னோட சப்போர்ட் என்னோட சப்போர்ட் எப்பயுமே உனக்கு ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பயங்கர ஒரு மோட்டிவேஷன். அது இப்போ லைக் ஃபர்ஸ்ட் இருந்தது இதை விட பயங்கரமா ஜாஸ்தி தான் இருக்கு. ஜாஸ்தி தான் இருக்கு. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன சார் சைலண்டாக இருந்தேன், சரி எதுவுமே சொல்ல, என்ன லவ் அப்படி சைலண்டாக தான் வந்ததா, அப்படியே சைலண்டாக போயிடுச்சா இல்லை எப்படி? திருப்பி அப்படின்ட்டு பார்க்கும்போது எனக்கு வேற என்னன்னா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதுவும் பார்த்தது இல்லை. என்னன்னா நானும் இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தோம் பெங்களூர்ல. ஸோ நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிற மாதிரி வேணும், ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலியோட பாண்டிங் வேணும் இப்படின்னு நினைக்கும் போது, இவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு என்னோட ருட்டீனும் புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஒர்க் இதெல்லாமே புரிஞ்சுட்டு ஆளுநர் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ இவங்களும் இவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாகவே எனக்கு அந்த 1 இயரில் நல்ல ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஸோ ஐ தாட் ஐ வில் கோ ஃபார் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி. ஸோ ஐ வென்ட் அண்ட் ஸ்போக் வித் தேம் அண்ட் தே அக்ரீ. இப்போ ஆக்சுவலி இவங்க வந்து ப்ராப்பர்லி வந்து என்னன்னா, இப்போ வில்லி வில்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சைலண்ட் டைப்ஸ் ஏதாவது அந்த மாதிரி குட்டி குட்டி சண்டை அந்த மாதிரி போடும்போது பே சைலண்டா இருப்பீங்களா இல்ல எப்படி? இல்ல சண்டை எல்லாம் வருமா? சண்டை அவ்வளோவா வரது இல்லை எங்களுக்கு. நார்மலா சண்டைனா நான் கொஞ்சம் லேசி, ஸோ அந்த லேசினஸ்னால தான் சண்டை வரும். தவிர என்னமா உனக்கு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் பண்ணலையா இது அதே. இப்போ எதோ எதாவது சரி, இவங்க குளிப்பாட்டணும் அப்படின்னாலையும் இல்லை ஏதாவது வீட்டில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும், அப்பா கொஞ்சம் பேச விடுங்களேன் வாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லேசினஸ் அங்கே தான் கொஞ்சம் கோபமாக பார்ப்பால, தவிர சண்டைன்னு எதுவும் இருக்காது. மோஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கோம் எங்கள் ரெண்டு பேருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், எங்களோட ஒர்க் பேட்டர்ன் எங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன எல்லாம் மேட்ச் ஆச்சு. ஸோ அவ்வளோவா எதுவும் ரிப்பல் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ வி அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ anything we do it together. We like movies paakanuma rendu per nariya per neethu thana ungala na indha theater la paatha innikku indha theater neethu comment poturundanga. So we watch a lot of movies, we go for night drives ellarume at the end of the day nariya time spend pannu nenappo rendu perume like because ipo iruka situation la time spend பண்ணுறது ரிலேஷன்ஷிப் வேல்யூ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு ஷூட்டிங் லேட் ஆனாலும் சரி, இவர் வந்துடுவார் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு. எனக்கு சப்போஸ் ஷூட்டிங் சீக்கிரமாக முடிஞ்சாலும் சரி, முடிஞ்சது அங்கேருந்தே பிக்கப் பண்ண வந்துடுவாங்க. ஸோ அங்கேருந்து எங்கேயாவது வெளியில் போயிடுவோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து எவ்ரி திங் பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடு வந்து உங்களுக்கு ஹவு மச் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? நான் ஆக்சுவலி பெங்களூரில் இருந்தேன் அப்போ ஒரு 1 இயர். ஸோ அந்த வீடு எப்பவுமே எனக்கு க்ளோஸாக அட்டாச் அவ்வளோ அட்டாச் ஆனதில்லை. ஏன்னா வி நெவர் பிளேஸ்ட் எனி மெமரிஸ் இன் தட் ஹவுஸ். இங்கே நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சதுலேருந்து, ஓகே இந்த இடத்துல இந்த ஃப்ரேம் வச்சுக்கணும், இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிக்கணும். நாங்கள் ஆக்சுவலி இன்னும் பெட்ரூம் ரெடி பண்ணல, ஏன்னா இன்னும் அது யோசிச்சுட்டே இருக்கும் எந்த வாலில் என்ன வைக்கணும் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு. ஸோ வெரி க்ளோஸ் டு அஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஸ்பெண்ட் டுகெதர். அவங்க நான் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஏன்னா என்னோட ஆஃபீஸ் ஃபுல்லாகவே பெங்களூர். ஸோ ஐ வில் பி லைக் கம்ப்ளீட்லி அட் ஹோம். ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேரும், ஸோ இவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா திருப்பி எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ வந்ததுக்கு அப்புறமா திஸ் இஸ் ஆர் லிவிங் ஸ்பேஸ், வி பிளே ஹியர் மோஸ்ட் ஆஃப் த டைம். இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி நிறைய டைம், டிவி
then we play some games here. Friends vandhalum seri inga da food saapidrathu ellame inga da. So in the place romba attached engalukku. So actually neenga sonningle the photos different different ah paakumbodhe ellame different idu different inge or photo different ah undathu neenga podra post kodume na paathikite dhaan vandirukken everything like oru picture kuda different ah dhaan irukum neenga endu plan panni photos edukringla illa eppadi illa appadi amaida rare ah dhaan plan panuvom but at times adu vandu eppadi solradhu na vandu epume romba serious ah face vechikiradhu mari irukum ella photo la so edhavadhu நம்ம அந்த அவ்வளவு சீரியஸா வச்சுக்காதுமா கொஞ்சமா சிரிச்சு வேணுமா அப்படின்னு அப்போதான் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் அது சோ அதான் நீங்க ரெகுலரா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போஸ்ட் போட்டே வரீங்களா சோ அதுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும்ல சோ அதை நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க நிறைய பாசிட்டிவும் வரும் நெகட்டிவும் வரும் பாசிட்டிவ் வந்து ஆப்வியஸா கண்டிப்பா நான் ஆக்சுவலி எல்லா கமெண்ட் எப்பவுமே நான் படிப்பேன் ரிப்ளையும் பண்ணுவேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது ஸ்ட்ரைட் அட்டாக் தான் எனக்கு பிடிக்கலனா இது பிடிக்கல இது தப்புனா இது தப்புன்னு அங்கவே மென்ஷன் பண்ணிடுவேன் அதையும் மீறி ரொம்ப போட்டுட்டு இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி ஒன் பட்டன் பிளாக் பிளாக் அவ்வளவுதான் கமிங் பேக் டு யூ நீங்க ரெண்டு பேர் நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வீட்டுல எல்லாரும் இவங்களோட தான் இருப்பீங்கன்ட்டு நீங்க அப்படின்ட்டு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எப்பயாவது அவர் ரொம்ப பிடிச்ச டிஷ் ஏதாவது இருந்து வேணும்னா அது கேட்பா நான் படி கொடுப்பேன் இல்லையா இல்லை நம்ம வெளியில் போகலாமா மாமா நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது எப்போவுமே அது உண்டு லைக் கேமும் சரி மூவிஸும் சரி எனக்கு ரெண்டு பேருமே மூவி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஓகே எந்த மூவி வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் டக்குன்னு ஓடி போய் பாடிப்பேன் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துருவோம் அந்த மாதிரி அண்ட் ஒரு ஒரு வாட்டி ரொம்ப டயர்டாக இருந்தாலும் இவர் புக் பண்ணிட்டு காமிப்பா டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் போகலாமா நான் கடவுளே ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் இல்லைம்மா போகலாமா ஓகே ஃபைன் போகலாம் போகலாம் அந்த மாதிரி ஸோ அதான் இப்போ இவங்க சமைச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்ச டிஷ்னா என்னன்னு சொல்லுங்க சிக்கன் கறி நல்லா பண்ணுவார் சூப்பர் இப்போ இவங்க இவங்க என்ன ஸ்பெஷல் அந்த மாதிரி இவங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க ஸ்பெஷலாக எதனா ஒன்று ஃபேவரட்டாக இருக்குமே தால் கறிஸ் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க மறந்துட்டேன் ஸோ அதான் இப்போ இவர் வந்து சண்டே வந்து ஸ்பெஷலாக இப்போ நீங்கள் டயர்டாக இருக்கு இப்போ இவங்க டயர்டாக வருவாங்கன்னா நீங்கள் எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அவங்கள சம்டைம் நானே குக் பண்ணி வச்சிருவேன் அதாவது இல்லைன்னா ஆர்டர் பண்ணி வச்சிருவேன் இந்த ரெண்டு பேர் ஆ ஸோ அதான் சம்டைம்ஸ் என்னன்னா சொல்ல மாட்டேன் நைட் டைம் மூவி பார்த்துட்டு இருப்போம் திடீர் மோஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் டு ஆல் த ஆன்லைன் சேனல்ஸ் ஸோ அதில் ஏதாவது மூவி பார்த்துட்டே இருப்போம் திடீர்னு ஐஸ்கிரீம் வரும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை ஆர்டர் பண்ணுவேன் சோ அதான் லைக் எவ்ரிதிங் நீங்க ஸ்பெண்ட் அப்போ குக்கிங்லயும் ரெண்டு பேர் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா நிறைய பண்ணிருக்கோம் பண்ணிருக்கீங்களா அப்போ இந்த லிட்டில் டாக்ஸ் டீமுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு காஃபி போட்டுறீங்களா கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம் எங்களுக்காக காஃபி போடுறேன்னு சொன்னீங்களே ரொம்ப நன்றி ஓகே கண்டிப்பா சோ எனிதிங் லைக் எல்லாமே சொன்னா இப்போ என்ன ஸ்ட்ரெஸ் அப்படி ரிலீஃப் ஆனா காஃபி குடிச்சா அப்படியே போயிடும் அப்படின்ட்டு ஆக்சுவலி நான் இதுக்கு மேரேஜ் முடியாத வரைக்கும் நான் நோட காஃபி லவர் காஃபி பர்சன் கிடையாது இவர் பயங்கர காஃபி லவர் எனக்கு காஃபி போடவே வராது அண்ட் அதை இவரும் சூப்பராக காஃபி போடுவார் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு காஃபி போடும்போது அது வேறு டேஸ்ட்டில் இருந்தது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சதுக்கப்புறம் எனக்கு காஃபி போட கற்றுக் கொடுத்தது இவர் தான் ஸோ All credit goes to him. நல்லா இருக்கு நல்லா இல்லனா அப்ப நீங்க என்னடா திட்டமா இப்படி எல்லாம் கத்து குடுத்துறீங்களா சோ இப்படி சோ நல்லா இருந்தா நீங்க பண்ணது நல்லா இல்லனா அவரு அப்படினு கரெக்ட்டா நீங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்க உள்ள வந்தாங்க இவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வர மாட்டாங்க எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க சும்மா வருவாங்க அவங்களுக்கு புடிச்ச ஸ்மெல்னா ஏதாவது கேட்பாங்க அப்படியே நம்ம கைண்ட் ஆஃப் ஸ்மெல்ல போறோம் வெளியில போய்டுவாங்க சோ இந்த மாதிரி இங்க ஏதாவது ஈட்டபிள்ஸ் இருந்தா எடுத்து சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க மோஸ்டா அவங்க பவுல்ல ஐ மீன் ஏஜ் டைட்
எனக்கு வந்து இந்த டிஷ் இவங்க செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்ல. மேபி சிக்கன் பிரியாணி. ஓ வாவ், எதிர்பார்க்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பர்த்டேவோ இல்லை ஆனிவர்சரி வரும்போது செஞ்சு கொடுத்துருங்க. நீங்கள் சாப்பிட்றது நல்லா இருக்கும். நீங்கள் இவங்க கிட்ட இருந்து என்ன? குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுனா? வாவ், ஃபேவரட் டிஷ். ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அப்படியே எல்லாமே ஒரே நல்ல காலி கொத்த எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. சரி ஓகே, அரே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி எங்களோட மெஷரிங் கிளாஸ். அக்ஷுவலா குடுத்துறாங்க பிகினிங், ஓகே இதுக்கு மேல வாட்டர் வந்து கிராஸ் பண்ண கூடாது அப்படினு. அந்த மாதிரி கீன் மெஷர்மென்ட்ஸ் வரல சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி சரி, அப்படி தான். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், ஓகே இவர் என்ன சொல்றாரு, நம்ம அச்சத்துக்கு காபி ட்ரை பண்ணலாமே, அது சரியா வரல. ஆமா, நல்ல இல்ல, வாட்டரும் ஒரு மாதிரி ಜಾஸ்தி ஆயி, சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. திருஷ்டி எடுத்துரு. ஐயோ கொதிக்குது மம்மி. நம்ம அந்த ஃபில்டர் காஃபி மாதிரி தான் டிகோஷன் ப்ரிபேர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மில்க் அண்ட் டிகோஷன் மிக்ஸ் பண்ணி. இப்போ நீங்க இது ஃபில்டர் காஃபியா இல்ல எனக்கு புரியல? இது இன்ஸ்டன்ட் காஃபி தான், ஆனா நம்ம வந்து டிகோஷன் செப்பரேட்டா ப்ரிபேர் பண்ணிட்டு. ஓ வா வா, ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் எப்போ மூவ் ஆகி வந்தீங்க? ஸோ ஆல்மோஸ்ட் மார்ச் மார்ச். ஸோ இட் இஸ் நாட் ஈவன் இயர். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த இந்த ட்ரீம் ஹோம் அப்படின்ட்டு இருக்கும்ல, இந்த மாதிரிலாம் இந்த வீடை மாற்றணும் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஸோ பால்கனி ஏரியா நல்லா கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஸோ அதுதான் நாங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் இருக்கோம் கொஞ்சம். ஏன்னா இப்போ ரெய்னி சீசன்னால அங்கே தான் துணி காயப்பட்டுருக்கோம். யூஸ்வலாக ஓகே ஓகே, ஒரு சிட் அவுட் பிளேஸ் மாதிரி மாற்றிக்கணும். அது அங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மாதிரி போட்டுட்டு இவங்களுக்கும் பெட்ஸ் கூட கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு அது ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ சம்மர் மூடிட்டோம், ஏன்னா சம்மர் டைம்ல வெளியில விட முடியாது, ஃபுல்லாக ஏசியில் தான் இருப்பாங்க உள்ள. அண்ட் இப்போ ரெய்னி சீசன், ஸோ அதுவும் அது ஏன்னா ரெயின் சீசன் எப்படி இருக்கும்னு தெரியல எங்களுக்கு. இன்னும் வாட்டர் எந்த அளவுக்கு உள்ள வரும் உள்ள வரும் ஓகே பார்த்துட்டு இருக்கோம் எப்படி வரும்னு, அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ண. சரி, இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இன்னும் பெட்ரூம் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே. ஸோ இதில் பெட்ரூம்லலாம் என்னென்ன வைக்கணும்ட்டு ஐடியா வச்சிருக்கீங்க? இது வரலாம் கண்டிப்பாக எங்களோட ஃபோட்டோஸ் தான் வைக்கணும். ஆக்சுவலி ரெண்டுமே ஃபோட்டோஸ் பைத்தி ஃபோட்டோஸ் பைத்தி கிளிக் பண்ணுறதுல லைக் ஒரு மெமரிஸ் தானே மெமரிஸ். ஆமாம், கண்டிப்பாக எனக்கு என்னன்னா ஒரு வால் ஃபுல்லாக கொலாஜ் மாதிரி பண்ணணும்ட்டு ஆசை. ஐ மீன் ஒரு ஃபுல் வால் வால் ஓகே ஓகே. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருக்கேன், எந்த ஃபோட்டோஸ் வைக்கிறது, எந்த மாதிரி இன்னும் பெட்டர் ஃபோட்டோஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாமா இல்லை எப்படி என்ன அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஜென்ரலாக பெட் லவ்வா இல்லை ஜஸ்ட் டாக் லவ் அந்த மாதிரியா? எல்லா பெட்ஸும் பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த பெட் கண்டிப்பா வளர்த்த ஆகணும் ஃபியூச்சர்ல, அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலி ஒரு ஆசை இருக்கு, அதை கண்டிப்பா நம்ம வளர்க்க முடியாது. யானை குட்டி வளர்க்கணும், குட்டி தான், அது பெருசெல்லாம் வளர்க்க எனக்கு இல்லை. அப்போ வளர்ந்துச்சுன்னா விட்டுடுவீங்களா? அப்படி இல்லை இல்லை, அந்த குட்டியாவே இருக்கணும்ட்டு மேபி அதுக்காக தான் சொல்றேன், வளர்க்க முடியாது அப்படின்னு. குட்டியா நம்ம ட்ரீம்ல குட்டியாவே இருக்கணும். ஏன் எதுனால இப்போ வியர்டா இருக்கு யானை குட்டியை வளர்க்கணும் அப்படின்னு? கியூட்டா இருக்கும் இல்லையா? சோ அது பெருசா வந்துச்சுன்னா நம்மளால ஹேக் பண்ணவும் முடியாது, ஏதோ கிஸ் பண்ணாலும் மேலே ஏறி மேலே ஏறி போறணும். சோ அத கியூட்டா நம்ம ஹைட்ல இருந்தா நம்ம ஜாலியா ஹக் பண்ணிட்டு விளையாடுறது என்ன வேணாலும் பண்ணலாம். கியூட். அண்ட் இப்போ லயன் கிங் பார்த்ததுக்கு அப்புறம் லயன் வளர்க்கணும்னு ஆசை வந்துருக்கு. அவர் யோசிக்கிறார் என்னது லயன் யாரே வீடியோ பார்த்தவங்க எல்லாம் நம்ம வந்து பைத்தியம் நினைச்சு குட்டி ஜூவா மாத்திட்டு வர போறாங்களே அப்படினு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது? அப்படி தான் இருந்தது एक्चुअली. நான் ஃபர்ஸ்ட் ஜாப் நான் என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு பெட்ஸ் வளர்க்கணும்னு ஆசை, வீட்ல ஃபிஷ் வச்சுக்கணும், இல்ல பெட்ஸ் வச்சுக்கணும், டாக்ஸ் வச்சுக்கணும். எங்க மாமா வீட்ல எல்லாம் பொமேரியன் நாய் அப்போல இருந்தே இருந்தது. ஓகே. ஸோ அம்மாவுக்கு வந்து செட் ஆகாது, இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், தும்மல் வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால சரி நம்ம இப்போ ஜாப் பண்ணிட்டோம், தனியாக வந்துட்டோம், ஸோ இப்போ நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு என் வீடே அப்படி தான் இருந்தது. ஏ பால் காய்ச்சிட்டு டாக்ஸ் வச்சிருந்தேன், பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறமா கினிபிக் இருந்தது, ஒரு ஃபிஷ் டேங்க் ஃப்ளோரான் ஃபிஷ் இருந்தது. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தாலே ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வளர்க்கணும்னு ஆசை. இப்போ என்னென்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின், இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்கு வச்சுட்டு அவங்க குதிச்சிட்டாங்கன்னா
அண்ட் பேர்ட்ஸ் நான் வளர்த்தேன். அப்புறம் பார்க்கும்போது என்னன்னா சென்னை ரொம்ப சூடாயிட்டே இருக்குது. ஸோ பேர்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து கேஜ் பண்ணா அது செட் ஆகுமா, இல்லை எதுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு வந்து ரிஸ்க் பண்ணணும் அப்படின்னு. சிம்பா தான் அண்ட் இவர் ஆக்சுவலி இவர் பயங்கர ட்ராவலிங் பர்சன். ஸோ அங்கேருந்து அப்படியே எனக்கு பாஸ் ஆகிடுச்சு, ஓகே ஃபைன், நம்மளும் உலகம் சுற்றலாம் ஊர் சுற்றலான்ட்டு. ஸோ இப்போ சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக கிடைக்கும் போதெல்லாம் ஊர் ஊராக போவோம், எங்கேயாவது ட்ராவலிங் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ ஃபுல் டைம் ஃபோக்கஸ் வந்து ட்ராவல் ஒண்டி தான் அப்படின்ட்டு. ஸோ அதான், ஸோ உங்கள் ட்ரீம்ஸ் ஆக்சுவலி வந்து நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து ஏதோ ட்ரீம் ஹோம் அண்ட் இப்போ நீங்கள் வந்து செட்டப்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபுல் செட்டப் முடிச்சுட்டு திருப்பி நாங்களே வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஹவுஸ் டூர் போகலாம். கண்டிப்பாக. ஸோ அதான், காஃபி ஸ்மெல் அப்படியே செம்மையாக இருக்கு, காஃபியும் ரெடி ஆயிடுச்சு, ஸ்மெல் செம்மையாக இருக்குது சார். ஸோ மோஸ்ட்லி நல்லா வந்திருக்கோம். சுகர் பத்தலைன்னா, ஏன்னா யூஸ்வலாக கொஞ்சம் சுகர் நான் கம்மியாக சாப்பிடுவோம். யா அது பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸோ மச் லிட்டில் டாக்ஸ்க்கு வந்து காஃபி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே அவங்கள நம்ம ஃபேமிலியை வரவேற்று இப்படி ஒரு காஃபிலாம் கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கல ஒரு பேச்சுக்கு சொன்ன காஃபி போட்டு கொடுங்கன்ட்டு, ஆனால் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. பெருமைக்காக காஃபி நான் கொஞ்சம் நல்லா போடுறேன், ஃபர்ஸ்ட் அதை கமெண்ட் பண்ணி நான் காஃபி போட்டு கொடுக்குறேன். அப்போ நான் வேற எதுவும் கேட்டிருந்தேன்னா ரிஸ்கோ அப்படின்றீங்களா? சரி, அப்படிலாம் இல்லை. நினைக்க மாட்டாங்க. Thank you so much.